நாமக்கல் அருகே வேட்டையாக்கவுண்டன் புதூரில் உள்ள செல்வ விநாயகர் ஆலயத்தில் குடமுழுக்கு விழா நடைபெற்றது. காவிரி ஆற்றிலிருந்து புனித நீர் எடுத்து வரப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்து கோயில் கலசத்தில் ஊற்றி குடமுழுக்கு நடத்தப்பட்டது. விழாவில் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானமும் செய்யப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே முறையாக குடிநீர் விநியோகிக்கப்படாததை கண்டித்து கிராம மக்கள் அரசு பேருந்தை சிறைப்பிடித்தனர். பாப்பனப்பள்ளி ஊராட்சியில் கடந்த 5 மாதமாக முறையாக குடிநீர் விநியோகிக்கப்படவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். ஆம்பூர் எம்எல்ஏ விஸ்வநாதன் கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானப்படுத்தினார். திருவாரூர் மாவட்டம் மணக்கரை ஊராட்சியில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் குடிநீர் குழாயில் பறவை எச்சங்கள் கலந்து வந்ததால் கிராம மக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். இதுகுறித்து மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் ஆபரேட்டர், ஊராட்சி செயலர் ஆகியோர் அலட்சியமாக பதிலளிப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி சுத்தம் செய்யப்படுவதில்லை என்றும் சுகாதாரமற்ற குடிநீரை பயன்படுத்துவதால் அடிக்கடி உடல் உபாதைகள் ஏற்படுவதாகவும் கவலை தெரிவிக்கின்றனர். காலையிலேருந்து யாருமே தண்ணியே குடிக்கிறதில்ல, யூஸ் பண்ணுறதில்ல. எங்கே பார்த்தாலும் டெங்குன்னு வேறு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் பிள்ளைக்குட்டியெல்லாம் வச்சுருக்குறோம். இதுக்கு வந்து காலையிலேருந்து எந்த முடிவுமே எடுக்கலை. கேட்டால் டேங்கு சுத்தம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் கேட்டப்போ இது வந்து வேறுன்னு சொல்லி எங்களை சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து முடியா வேறான்னு நீங்கள் தான் பார்த்து சொல்லுங்கள்.